திருச்சி துவாக்குடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சோதனைக்கு நிற்காமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராஜா உஷா தம்பதியினரை போலீசார் ஒருவர் துரத்தி சென்று அவர்கள் வாகனத்தை எட்டி உதைத்ததில் நிலை தடுமாறி விழுந்து கர்ப்பிணி பெண்ணான உஷா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சூளமங்கலத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் வங்கிகளுக்கு கடன் வசூலித்துக் கொடுக்கும் ஏஜென்சி நடத்தி வருகிறார். இவரது மனைவி உஷா தற்போது 3 மாத கர்ப்பமாக இருந்தார். இந்நிலையில் நேற்று ராஜா தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் திருச்சி நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திருவெரும்பூர் அருகே துவாக்குடி அண்ணாவளையில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் காமராஜ் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். ராஜா ஹெல்மெட் அணியாமல் வந்ததால் பைக்கை நிறுத்தச் சொல்லியும் நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இன்ஸ்பெக்டர் காமராஜ் பைக்கை விரட்டிச் சென்று பெல் கணேசபுரத்தில் வைத்து வாகனத்தில் இருந்தபடியே ராஜா சென்று கொண்டிருந்த பைக்கை காலால் எட்டி உதைத்தார். இதில் கணவன் மனைவி இருவரும் தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். இதில் 3 மாத கர்ப்பிணியான உஷா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் 1 கோடி 3000க்கும் மேற்பட்டோர் சாலையில் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து காவல் துணை ஆணையர் குடியிருந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ய முற்பட்டார். அப்பொழுது துணை ஆணையர் மீது பொதுமக்களின் சிலர் செருப்பு கற்களை வீசி போலீசின் அராஜக செயலிற்கு எதிராக தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தினர். இதனால் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் மக்களின் மீது தடியடி நடத்தி விரட்ட முற்பட்டனர். அப்பொழுது பொதுமக்களில் பலருக்கு தலையிலும் கை கால்களிலும் ரத்தம் வரும் அளவிற்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீஸ் வாகனங்களை அடித்து நொறுக்கியும் அங்கிருந்த பேருந்து கண்ணாடிகளை உடைத்ததால் திருவெரும்பூர் பகுதியே கலவரமாக காணப்பட்டது. துவாக்குடி போக்குவரத்து ஆய்வாளர் காமராஜ் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்யும் நோக்கோடு விபத்து ஏற்படுத்துதல் உள்பட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மக்களின் பாதுகாப்பையும் ஒழுங்கையும் காக்க வேண்டிய காவல்துறையே இதுபோன்ற மனிதத்தன்மையற்ற அராஜக செயலில் ஈடுபட்டு பொதுமக்களின் உயிருக்கே பாதகம் விளைவிக்கப்படும் செயல்கள் சட்ட ஒழுங்கு என்பது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை எல்லோரிடத்திலும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் பிறகாவது இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.